ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கே சயம் ராஜவதர்ஹணீயம் பிராபோத கீம்யோ கிருத சூக்தி மாலாம் பக்தாங்கிரிரேனும் பகவந்த மீடே. மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மெய்த்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடி பொடியெம்பெருமானை எப்பொழுதும் பேச. எல்லா கோவில்களிலும் தினமும் திருப்பள்ளி எழுச்சி பாடிதான் பெருமாளை எழுப்புவார்கள். பெருமாளை துயில் எழுப்பின பெருமையுடைய தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பத்தி இன்னைக்கு நாம அனுபவிக்க போகிறோம். மார்கழி மாசம் கேட்டை நட்சத்திரத்தில் பெருமாளோட வனமாலை அம்சமாக மண்டன்குடி க்ஷேத்திரத்தில் விப்ரநாராயணர் பிறந்தார். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளோட அழகில் ஈடுபட்டு ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு அழகான நந்தவனம் அமைத்தார். பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணி வந்தார். ஒரு நாள் தேவதேவி என்கிற திருக்கரம்பனூர் தாசி இவர் தோட்டம் வழியா தன் தோழிகளுடன் வந்து கொண்டிருந்தார். அப்போ தோட்டத்தின் அழகையும் விப்ரநாராயணருடைய அழகையும் பார்த்து அவரை தன் வசப்படுத்த நினைத்தாள். அவளோட தோழிகள் விப்ரநாராயணர் பெருமாள் கைங்கரியத்தில் இருப்பதால் அவரை மயக்க முடியாது என்று சொன்னார்கள். தேவதேவி, அவரை என் வசப்படுத்துவேன், இல்லாவிட்டால் உங்களுக்கு 6 மாதம் அடிமையாக இருப்பேன் என்று பந்தயம் வைத்தாள். தேவதேவி ஒரு சாதாரண பெண் போல வந்து அவரிடம் தோட்ட வேலையில் உதவி செய்வதாக பிரார்த்தித்தாள். அவரும் அவளை தன் கைங்கரியத்தில் பங்கு கொள்ள செய்தார். ஒரு நாள் நந்தவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது பெரிய மழை வந்தது. அதில் நனைந்த தேவதேவியின் மேல் கருணை கொண்ட விப்ரநாராயணர் அவளுக்கு தன் அன்ன அங்கவஸ்திரத்தை கொடுத்து தன் குடியுக்குள் கூட்டி வந்தார். அவளும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விப்ரநாராயணரை தன் வசப்படுத்தினாள். விப்ரநாராயணரும் அன்று முதல் தேவதேவியின் அழகில் மயங்கி தன்னோட கைங்கரியத்தை மறந்து அவள் வீட்டிலேயே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு பிறகு தேவதேவி அவரோட எல்லா செல்வத்தையும் பறித்து கொண்டு அவரை வெளியில் போக சொன்னாள். விப்ரநாராயணரும் அவளை மறக்க முடியாமல் அவள் வீட்டு வாசிலேயே இருந்தார். இதை கண்ட பெரிய பிராட்டி பெருமாளிடம் விப்ரநாராயணரை திருத்தி பணிகொள்ள வேண்டினார். பெருமாளும் கோயிலில் உள்ள ஒரு தங்க வட்டிலை எடுத்துக்கொண்டு தேவதேவியின் வீட்டுக்கு வந்தார். நான் அழகிய மனவாரதாசன், இந்த தங்க வட்டிலை விப்ரநாராயணர் உங்களிடம் கொடுக்க சொன்னார். இதை பெற்றுக்கொண்டு அவரை சேர்த்துக்க வேண்டும். அவளும் அதை பெற்றுக்கொண்டு விப்ரநாராயணரை உள்ளே வர சொன்னார். மறுநாள் காத்தால கோவிலை திறந்து பார்த்தபோது ஒரு தங்க வட்டிலை காணவில்லை. இதை அர்ச்சகர் ராஜாவிடம் சொல்ல அவரும் தன் ஆள்களை விட்டு தேட சொன்னார். வட்டில் தேவதேவியின் வீட்டில் இருப்பதை கண்டுபிடித்து அவளையும் விப்ரநாராயணரையும் ராஜாவிடம் கூட்டி வந்தனர். தேவதேவி அந்த வட்டிலை விப்ரநாராயணர் தான் கொடுத்தார் என்று சொல்ல அவளை அபராதம் கட்டச் சொல்லினர். விப்ரநாராயணர், தன்னிடம் தங்க வட்டிலும் இல்லை, மணவாளதாசன் என்ற சிஷ்யனும் இல்லை என்று சொன்னார். ராஜா அதை கேட்க மறுத்து விப்ரநாராயணரை சிறையில் அடைத்தார். பெரிய பிராட்டி மீண்டும் பெருமாளிடம் விப்ரநாராயணரை கைங்கரியத்திற்கு கூட்டி வர வேண்டினார். பெரிய பெருமாள் ராஜாவின் கனவில் நடந்ததை சொல்லி விப்ரநாராயணரை விடுவிக்க சொன்னார்.
விப்ரநாராயணரும் தன் தவறை உணர்ந்து பிராயச்சித்தம் வேண்டினார். பெரியவர்கள் சொல்படி பாகவதர்களுக்கு தொண்டு செய்து அவர்கள் ஸ்ரீபாத தீர்த்தத்தை உண்டார். அதனால் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் என்று பெயர் பெற்றார். அது தவிர அவருக்கு பக்தாங்கிரேனு, திருமண்டன்குடியார், பள்ளி உணர்த்தியபிரான் என்ற பெயர்கள் இருந்தன. அவர் திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை என்று இரண்டு பிரபந்தங்களை இயற்றினார். 10 பாசுரங்களால் பெருமாளை துயில் எழுப்பின திருப்பள்ளி எழுச்சி பாடினார். திருமாலை அறியாதார் திருமாலை அறியார். அதாவது திருமாலை பிரபந்தம் தெரிந்து கொள்ளாதவர்கள் திருமாலான ஸ்ரீமன் நாராயணனை அறியாதவர் ஆவர். திருமாலை 45 பாசுரங்கள் மூலமாக நமக்கு பல விஷயங்களை சொன்னார். இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று பரமபதத்தை விட பெருமாளுடைய சேவையே போதும் என்றார். நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி என்று நாம சங்கீர்த்தன மகிமையை சொன்னார். இந்த ஆழ்வார் மட்டும்தான் ரங்கநாதரையே பாடினார். இவர் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து பெரிய பெருமாளுக்கு தொண்டு செய்து பரமபதம் அடைந்தார். மண்டன்குடி அதனை வாழ்வித்தான் வாழியே, மார்கழியல் கேட்டினால் வந்துதித்தான் வாழியே, தெண்டிரை சூழ் அரங்கரையே தெய்வம் என்றான் வாழியே, திருமாலை 9 செப்பினான் வாழியே, பண்ட திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வாழியே, பாவையர்கள் கலவிதனை பழித்த செல்வன் வாழியே, தொண்டு செய்து துலபத்தால் துளங்கினான் வாழியே, தொண்டரடி பொடி ஆழ்வார் துணைப்பதங்கள் வாழியே. தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஐ வுட் லைக் டு தேங்க் திருவேங்கடம் குரூப் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை லிட்டில் நாலேஜ் வித் ஆல் ஆஃப் யூ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.